குட்டீஸ் இன்னைக்கு நாம இங்கிலீஷ் பார்க்க போறோம் ஓகேவா இங்கிலீஷ்ல நாம ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் ஆல்பாபெட் பார்த்துட்டு இருக்கோம் சோ என்ன ஆல்பாபெட்லாம் பார்த்திருக்கோம் ஒரு ரீகால் பண்ணிடலாமா ஏ ஆ பி வு சி க டி டு இ ஏ F, G, G, H, H. So our next letter, enna paaka porom? I. Okay, this is the ninth letter. Okay, ninth letter in the alphabet. So this is I. The sound of I is E. Okay, the sound of I is E. Sela oru sila words la mattum andha I oda sound vandhi ஐ ங்கற மாதிரியே நம்ம சொல்லுவோம் ஓகேவா சில நேரங்கள்ல ஐ யோட ப்ரோனன்சியேஷன் வந்து ஈ வரும் ஒரு சில வார்த்தைக்கு மட்டும் ஐ யோட ப்ரோனன்சியேஷன் அதே ஐ வார்த்தஸ் தான் சொல்லுவோம் ஓகேவா சோ அப்ப அந்த ஐ லெட்டர்ல வர வார்த்தஸ் என்னலாம் சொல்லி பார்க்கலாம் சோ இது என்ன குட்டீஸ் என்ன பாருங்க இதெல்லாம் கிராஸ் ஹாப்பர் ஃளைஸ் இதெல்லாம் என்ன சொல்வாங்க தெரியுமா இன்செக்ட் சொல்வாங்க என்ன சொல்வாங்க இன்செக்ட் I for insect, okay. I for insect. Then ये बात देखिएगा. इन्हें मार दे. नमलोड़ा pen लेना नमलोड़ा board लेते रहो लिया mark करा देगा fill पन रहा. Ink, okay. I for ink. I for ink. Then I for இப்போ இப்போனா என்ன தெரியுமா பனி இருக்குற இடங்கள்ல இதே மாதிரி தான் வீடு கட்டுவாங்க ஓகேவா இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஹோம் நம்ம எல்லாம் வீடு வேற மாதிரி கட்டுவோம் அப்படிதானே இந்த பனி இருக்குற இடங்கள்ல வீடு எப்படி கட்டிப்பாங்க அந்த பனி கல்ல வச்சு அந்த வீடு கட்டிப்பாங்க ஐ ஃபார் இக்ளூ ஓகே ஐ ஃபார் இக்ளூ அடுத்து இன்விடேஷன் பாத்துப்பீங்க இல்லையா உங்க வீட்ல யாருக்கா மேரேஜ் இல்ல நம்ம ஸ்கூல் ஆனுவல் டே கூட நம்ம எல்லாம் இன்விடேஷன் கொடுப்போம் பாத்துக்கிங்க இல்லையா அதான் என்னது invitation அழைப்பிதழ் சொல்வாங்க ஓகேவா ஐ ஃபார் invitation பை லெட்டர் வார்த்தஸ் என்னலாம் பாத்துறோம் invitation igloo ink insect ஓகேவா நான் சொன்னேலயா ஐ லெட்டர்ல வந்து சில நேரங்கள்ல அதோட ப்ரோனன்சியேஷன் வந்து ஐ சவுண்ட்லயே வரும் சோ அந்த மாதிரி வார்த்தஸ் என்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் ஓகேவா ஐ ஃபார் ஐஸ்கிரீம் ரொம்ப எம்மியா இருக்கும் இல்லையா உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்பதானே I for ice cream. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ice cream. I for ice cream. அடுத்து I for iron. ஓகே iron box வீட்ல பாத்துப்பீங்க இல்லையா அம்மா இல்ல அப்பா dress iron பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா I for iron. ஓகே I for iron. அப்புறம் I for India. பாத்துப்பீங்க இல்லையா India map நிறைய இடங்கள்ல பாத்துப்பீங்க அப்படிதானே நம்மளோட நாடு எப்படி இருக்குன்னு அந்த ஷேப்ல வரையிருக்கோம் இல்லையா அத தான் என்ன சொல்வாங்க இந்தியன் மேப்னு சொல்வாங்க ஓகேவா ஐ ஃபார் இந்தியா அடுத்து சில வார்த்தஸ் இருக்கு ஐ ஃபார் நம்ம எல்லாம் யாருக்கு தெரியுமா நம்மளோட நாடு என்ன வாட் இஸ் आवर कंट्री இந்தியா சோ we are indians சோ ஐ ஃபார் இந்தியன்ஸ் ஓகே தென் என்ன தெரியுமா ஒரு இடம் இருக்கும் அத சுத்தி தண்ணி இருக்கும் ஓகேவா நம்மளே மாதிரி பஸ்லயோ கார்லயோ அங்க போக முடியாது போட்ல தான் போக முடியும் ஓகேவா அந்த அதத்தான் சொல்வாங்க என்ன சொல்வாங்க தீவுன்னு சொல்வாங்க தீவ தான் இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க ஐலண்ட் சொல்வாங்க என்ன சொல்வாங்க ஐலண்ட் சோ நம்ம ஐ லெட்டர் வார்த்தஸ் என்னலாம் இருக்குன்னு சொல்லி இன்னொரு தடவை ரீகால் பண்ணிரலாம் ஓகேவா ஐ ஃபார் இக்ளூ ஐ ஃபார் ஐயன் ஐ ஃபார் ஐலண்ட் ஐ ஃபார் ஐஸ் ஐ ஃபார் இங் I for insect. I for ice cream. I for India. I for Indian. I for invitation. இப்ப அந்த ஐ எப்படி எழுதுறதுன்னு சொல்லி பார்க்க போறோம் ஓகேவா ரொம்ப சிம்பிள் ஒரு ஸ்டாண்டிங் லைன் ஓகே அப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் அப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் this is I, okay. This is I. Romba simple, abudana. One standing line, again one sleeping line,
again one sleeping egg. This is letter I, capital letter of I. For small letter I, one standing line, one dot. That's all. One standing line, one dot. This is small letter I. This is small letter I. So adutha nama rhymes paakporam. Okay va? Already nama enna rhymes paathirukkom? Wheels on the bus rhymes paathirukkom. Okay va? Andha rhymes da andha week um continue panapora. Okay va? Seriya? Ready? The wheels on the bus goes round and round, round and round. The wheels on the bus goes round and round, round and round, all through the town. The horn in the bus goes beep beep beep, beep beep beep. The horn in the bus goes beep beep beep, beep beep beep, all through the town. Okay, so அடுத்து நம்ம ஒரு லைன் ஆட் பண்ணப் போறோம். ஓகேவா? பஸ்ல யாரமா ஓடுவாங்க? டிரைவர். ஓகே, டிரைவர் என்ன சொல்வாரு? நீங்க நின்னுட்டு இருந்தா அப்படியே நின்னுட்டே வாங்கன்னு சொல்வாங்களா? இல்ல, என்ன சொல்வாங்க? உட்கார சொல்வாங்க. ஓகேவா? உட்கார்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? சிட். ஓகே, உட்கார்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? சிட். The driver on the bus says sit sit sit. Sit sit sit. The driver on the bus says sit sit sit. Sit sit sit. All through the town. Okay, என்ன சொல்றாங்க? The driver on the bus says sit sit sit. Sit sit sit. The driver on the bus says sit sit sit. All through the town. Okay, இந்த ரைம்ஸ் ஈஸியா இருக்குலையா? ரிபீட்டட் வேர்ட்ஸ் தான் வரும். நீங்க வீட்ல பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே. சோ ஐ ஃபார் என்ன வேர்ட்ஸ் பார்த்தோம்? நிறைய வேர்ட்ஸ் பார்த்தோம். சோ அந்த ஐ லெட்டர் வேர்ட்ஸ நீங்க மறக்காம இருக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. ஓகேவா? இது என்ன தெரியுமா? நம்ம ஆல்ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா? பெயிண்ட் வச்சு தம்ப் இம்ப்ரெஷன் கொடுத்து பண்ணிருக்கோம் இல்லையா? அதே மாதிரிதான் நீங்களும் என்ன பண்ணலாம்? அதே மாதிரி நிறைய பெயிண்ட், கலர் கலரா பெயிண்ட்ஸ் வச்சு நிறைய இன்செக்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க மேக் பண்ணலாம். இப்ப நான் மேம் ஆல்ரெடி உங்களுக்கு பட்டர்ஃபிளை, கேட்டர்பில்லர், ஹனிபீலாம் வச்சிருக்கேன். நீங்க அதே மாதிரி நிறைய இன்செக்ட் மேக் பண்ணலாம். ஓகேவா? ட்ரை பண்றீங்களா? அதே மாதிரி இன்னொரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன் மேம் உங்களுக்கு. இது என்ன பார்த்தோம்? ஐ ஃபார் இக்லோ. ஓகே, ஐ ஃபார் இக்லோ. இதுல என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க இந்த இக்லோ வரைஞ்சிட்டு கம் அப்ளை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? காட்டன் இதெல்லாம் பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? என்ன பேஸ்ட் பண்ணணும்? காட்டன் பேஸ்ட் பண்ணி இதை ஒரு ஆக்டிவிட்டியாகவும் பண்ணணும். நீங்க இதை பண்ணினா உங்களுக்கு மறக்காது இல்லையா? ஐ லெட்டர் வேர்ட் ட்ரை பண்றீங்களா? வெரி குட்.